ஹலோ ஸ்திரீ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சண்முகம். டுடே ஆல் ஃபால்ஸ் அப்டேட்டுங்க. 2ஆம் தேதி 12வது மாதம் எடுக்கப்பட்ட வீடியோ, காலை 7 மணிலிருந்து 8:30 எடுக்கப்பட்ட ஆல் ஃபால்ஸ் அப்டேட்டு. ஃபஸ்ட்டு ஃபால்ஸாக நம்ம மெயின் ஃபால்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதுவரை ரெகுலராகவே ஃபால்ஸ் அப்டேட் போட்டுட்ருந்தாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது சப்போர்ட்டாக இருக்கும். மறுபடியும் மழை பெய்யும் போதோ இல்லை வந்து வெள்ளம் வரும்போதோ கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட்ஸ் எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி மெயின் அருவியில் சனிக்கிழமை வேறு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். சபரிமலை கூட்டம் வந்து இன்றைக்கி ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபால்ஸில் கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இல்லையேன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா மெயின் ஃபால்ஸில் குளிக்க அனுமதி இல்லை. பெண்கள் பகுதியிலையும் ஆண்கள் பகுதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக விழுறதுனால இப்போதைக்கு குளிக்க அனுமதி கொடுக்கலை. இன்னும் குளிக்க அனுமதி கொடுக்க சுற்றி உள்ள தகவல் படி 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம ஐந்தருவி வந்தாச்சுங்க. ஐந்தருவியிலுமே இதே நிலவரம் தான். நேற்று நைட்டு வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல இருக்குது, மலைக்குள் மழை மாதிரி. தென்காசி ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலான மழை இருந்தது நைட்டு ஃபுல்லாகவே. ஆனால் வந்து ஹெவியாக இல்லை, ஆனால் மலையில் அதிகமாக மழை பெஞ்சதுனால எல்லா அருவிகளையுமே நீர்வரத்து ஜாஸ்தியாக இருக்குது. தற்போதைக்கு ஐந்தருவியிலையுமே 5 கிளைகள் வந்து 4 கிளைகள்னு தெரியுது அளவுக்கு வாட்டர் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து குளிக்க அனுமதி கொடுக்கலை. இந்த சூழ்நிலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் வந்து அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கேயும் இப்போது வர மழை இல்லை, ஆனால் கண்டினியூஸாக ஒரு 3 ஹவர்ஸுக்கு மழை இல்லாமல் இருந்தது அப்படின்னா மறுபடியும் குளிக்க அனுமதி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 மணிக்கு மேலே அனுமதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம மக்களை எப்போவுமே டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைகர் ஃபால்ஸ் மட்டும்தாங்க. டைகர் ஃபால்ஸில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அருவிகளில் இருந்தும் கூட்டம் வந்து மொத்தமாக இங்கே வந்து குமிஞ்சிட்டாங்க. உள்ளே வேன்லாம் மறந்தும் வந்துடாதீங்க, திருப்புறதுக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. சபரிமலை பக்தர்கள் கூட்டம் ஒரு பக்கம், மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுற்றுலா பயணிகளோட கூட்டமும் மொத்தமாகவே வந்து இங்கே வந்து இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டைகர் ஃபால்ஸில் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்குதுங்க. நமக்கு நீர்வரத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லா அருவிகள் போலையும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நீர்வரத்து சூப்பராகவே இருக்குது. என்ன கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கசகசன் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மொத்தமாக எல்லோரும் இன்றைக்கி ஒரே நாளில் எல்லோரும் டைகர் ஃபால்ஸ் வந்ததுனால பார்த்திங்கன்னா காலையிலே பல் தேய்க்கிறது ஒரு பக்கம், பாத்ரூம் போகிறது ஒரு பக்கம்னு நம்ம டைகர் ஃபால்ஸில் இன்றைக்கி ஒரு வழி ஆக்கிடுவாங்க போல் இருக்குது. ஸோ இருந்தாலும் வாட்டர் லெவல் நல்லா இருக்குது. நம்ம ஊரை நம்பி வந்தவங்க நம்பி குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னா இன்றைய தேதிக்கு டைகர் ஃபால்ஸ் மட்டும்தாங்க சப்போர்ட் பண்ணுது. அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபால்ஸ் வந்தாச்சு. ஓல்டு ஃபால்ஸ்லேயும் இதே நிலவரம் தான். வாட்டர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக விழுறதுனால வந்து பார்த்திங்கன்னா குளிக்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயும் கயிறு கட்டி மக்களை உள்ளே போகவே விடலைங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம தூரமாக இருந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்குது. நியர்பை போனோம் அப்படின்னா கண்டிப்பாக குளிக்க முடியாது, ஏன்னா மற்ற அருவியில் விட இது உயரமும் கூட. இந்த மாதிரி சூழ்நிலையில் குளிக்கிறது நமக்கே ஆபத்தாக முடியலாம், ஏன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டைகள்லாம் விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டப்போ. தண்ணீர் அதிகமாக வர்றப்போ போலீஸ்காரங்களே அனுமதி கொடுத்தாலும் நம்ம போகாமல் இருக்கிறது நமக்கு சேஃபு. ஸோ ஓரளவுக்கு நார்மலானவனே கண்டிப்பாக அனுமதி கிடைக்கும். 11 மணிக்கு மேலே அனுமதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அனுமதி கொடுக்கும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் இருக்குங்க. ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.